கர்நாடகாவை கலக்கிய தமிழக ஐபிஎஸ் சிங்கம் திடீர் ராஜினாமா. இலங்கை செல்பவர்களுக்கு இந்தியா புதிய அறிவுரை. மோடியை புகழ்ந்த கேரள காங்கிரஸ் தலைவர். இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வணக்கம். தவறு செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து வந்ததன் மூலம் பொதுமக்களால் கர்நாடக சிங்கம் என்று அழைக்கப்பட்ட கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரியான பெங்களூரு தெற்கு மண்டல துணை போலீஸ் கமிஷனர் அண்ணாமலை நேற்று திடீரென ராஜினாமா செய்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஜம்முவில் உள்ள இராணுவ முகாம்களை படம் பிடித்த இரண்டு பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். இலங்கை செல்லும் இந்தியர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகத்தையோ அல்லது கண்டி, யாழ்ப்பாணம், ஹம்பன் தொட்டா ஆகிய இடங்களில் உள்ள இந்திய துணை தூதரகங்களையோ எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காவிரி ஆணையம் உத்தரவிட்டுள்ள நிலையில் கர்நாடக அணைகளுக்கு நீர் வந்தால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்போம் என்று மந்திரி சி எஸ் புட்டராஜு கூறியுள்ளார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளை பின்பற்றி அவருடைய வழியில் ஆட்சி நடத்தி வருவதால் தான் நரேந்திர மோடியால் பாராளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற முடிந்தது என்று கேரள காங்கிரஸ் மூத்த தலைவரான அப்துல்லா குட்டி தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட சறுக்கலுக்கு பின்னர் மேற்கு வங்க மாநில அமைச்சரவையில் மம்தா பானர்ஜி அதிரடி மாற்றங்களை செய்துள்ளார். தெலுங்கு தேசம் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அரசு துறைகளின் மானிய கோரிக்கை மீது விவாதிக்க சட்டசபை ஜூன் 3ஆம் வாரத்தில் கூட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு பள்ளிகளுக்கு உதவிட முன்வாருங்கள் என்று முன்னாள் மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அழைப்பு விடுத்துள்ளார். என் மீது உள்ள வழக்குகளை காரணம் காட்டி பாரதிய ஜனதா அரசு எப்போதும் என்னை மிரட்ட முடியாது என்று கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னம் பிரச்சாரம் மக்களிடம் எடுபடவில்லை என்று அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். ஆப்பிள் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளத்தினை ஹேக் செய்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பள்ளி மாணவர் ஹேக் செய்து கவனத்தை ஈர்த்ததால் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திலேயே வேலை கிடைக்கும் என்பதால் இதை செய்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. வயலின் இசை கருவியை பெண் ஒருவர் வாசிக்க அதை மெய்மறந்து ரசித்து கேட்கும் 11 மாத குழந்தை ஒன்றின் வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. வங்காளதேசத்துக்கு எதிரான உலகக்கோப்பை கிரிக்கெட் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. லோகேஷ், ராகுல், தோனி சதமடித்து அசத்தினர். உலகக்கோப்பை ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி வெல்லும் என்று அந்த அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ஷேன் வார்னி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த புதுப்பேட்டை படத்தின் 2ஆம் பாகத்தை எடுக்கும் முயற்சி கைவிடப்பட்டதாக கூறிய செல்வராகவன் 1001 படத்திற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளார். தங்கம் விலை இன்று காலை சவரனுக்கு 8 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 3036 ரூபாய்க்கும் 1 சவரன் 24,288 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலை 1 கிராம் 39 ரூபாய் 10 காசுகளாக உள்ளது. பெட்ரோல் விலையில் இன்று எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. பெட்ரோல் விலை 1 லிட்டர் 74 ரூபாய் 59 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் டீசல் விலை நேற்றைய விலையிலிருந்து 1 காசுகள் குறைந்து லிட்டருக்கு 70 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.